ஸ்ரீ சாய்ராம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் 14 உங்கள் புழக்கடை தோட்டத்து உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பின காண் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவ தவ செங்கல் பொடி கூரை வெண்பல் தவ தவ தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேதோரம் பவாய் பங்கைய கண்ணானை பாடேதோரும் பாவா. இன்றைய பாசுரம் 14வது பாசுரம். 6வது பாசுரம் முதல் பலதரப்பட்ட ஜீவன்களை எழுப்பிண்டே வந்த நம் ஆண்டாள் இந்த 14வது பாசுரத்தில் வேதசாஸ்திரங்களையெல்லாம் கற்றுத்தேர்ந்து மற்றவர்களையும் அறிவுறுத்தி ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து வழிகாட்டும் சாமர்த்தியமுள்ள ஜீவன். அத்தகைய ஜீவனும் அஞ்ஞானத்தில் தூங்கும் அந்த நேரத்தில் அதன் மீது கொண்ட அளப்பரிய கருணையினால் அதனையும் கடைத்தேற்றுவதற்காக அதன் வாசலுக்கே சென்று அதனை எழுப்புகிறாள். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் நானாதாய் நா உடையாய் என்று அந்த ஜீவனை ஆண்டாள் கூப்பிடுகிறாள். பொதுவாக மற்ற ஜீவன்கள் அஞ்ஞான தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது அவற்றை எழுப்பும் விதமாக ஞான கருத்துக்களை எடுத்து சொல்லும் குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஜீவனே, நீ பகவன் நாமத்தை சொல்றதுக்கோ பகவத் சேவை செய்யறதுக்கோ எந்த விதமான தயக்கமும் காட்டுறதில்லை. சுவாமி சொல்லுவார், நான் இந்த கடவுளுடைய பக்தன் என்று சொல்லிக்கொள்ள உங்களுக்கு என்ன வெக்கம்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொந்தமும் இந்த தேகம் இருக்கிற வரையில்தான், அம்மா அப்பா எதுவாக இருந்தாலும். ஆனால் பகவான் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நம் கூடையே இருக்கக்கூடிய சத்தியமான பந்து. நமக்கு அவர்தான் சத்யசாயி. பிரஹ்லாதன், த்ருவன், பரதன், மகாபலி, மீரா இவர்களையெல்லாம் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பகவானுக்காக அப்பா அம்மா குரு கணவர் இவர்களை துறந்தவர்கள் இவர்கள். சாய் அவதாரத்திலையும் இதே போன்று பகவான் ஒருவரை மட்டுமே சொந்தமாக நினைத்து மற்றவர்களை துறந்தவர்கள் அநேகம் பேர். பின்னால் 29வது பாசுரத்தில் ஆண்டாள் சொல்வது போல், உன்றன்னோடு உற்றோமேயாவோம் உமக்கே நாம் ஆட்சேவோம் என்று பிரசாந்த நிலையத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறவங்க அநேகம் பேர். அதில் சுப்பம்மா பிரதானமாக எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. சொந்தக்காரங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்க அவர்களுடைய வார்த்தைகளையெல்லாம் கேட்கல, கிராமவாசிகள் சொன்னதையும் கேட்கல. சுவாமி ஒருத்தரை மட்டுமே பெருசாக நினச்சாங்க. அவங்க சாய் பக்தர்களுக்கு ஒரு முன்னோடியாக நாம் எவ்வளவு திருடமான பக்தியோட இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அதனால் கடவுள் விஷயத்தில் எந்தவித தயக்கமும் இருக்கக்கூடாது. அவர் பெயரை எப்பவுமே சொல்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பாசுரத்திலிருந்து நாம் புரிஞ்சுக்கிறோம். அடுத்து நான் உடையாய் அப்படின்னு அந்த ஜீவனை கூப்பிடுறா ஆண்டாள். இந்த பதத்துக்கு ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணிக்கலாம். பகவன் நாமாவை தன் நாக்கில் விளக்கா வச்சின்றிருக்கக்கூடிய ஜீவன், அல்லது பேசுவதில் மட்டும் வல்லவர் செயலில் ஞானம் இருக்கிறதில்ல அப்படின்னு ஆண்டாள் சுட்டி காட்டுற மாதிரியும் எடுத்துக்கலாம். அந்த ஜீவனை குறித்து உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள்
செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பின காண் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. உங்கள் புழக்கடை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உலகத்தை குறிக்குது. அதில் தோட்டம் அப்படிங்கிறது இந்த தேகம், அதில் பாவி அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிருதயம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேகத்தில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிருதயத்தில் ஞான தாமரை மலர்ந்து காமக்ரோதாதி வாசனைகள்லாம் அள்ளி போல மூடியிருக்கும் இந்த நேரத்தில் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் அப்படின்னு சொல்றா கோதை. வைராகிய பாவத்தை உள்ளிருத்தி பல வகையான தவங்களை ஆற்றிய பெரியோர் தங்கள் திருக்கோயில் அப்படின்னும் போது தங்களுடைய ஹிருதயத்துக்குள்ள ஓம்காரத்தை கொண்டு தியானம் செய்பவர்கள். சங்கம் ஒலிப்பதற்காக அப்படிங்கிறது ஓம்காரம் அப்படிங்கிற பிரணவோபாசனை அல்லது சப்த பிரம்மோபாசனை பண்ணுறதுக்காக போகக்கூடிய இந்த நேரத்தில் தீயும் எழுந்திரு அப்படின்னு ஆண்டாள் சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு சங்கத்தையும் சக்கரத்தையும் ஏந்தும் அழகான கைகளையும் தாமரை போன்ற கண்களையும் உடைய கண்ணனை பாடுவோமாக அப்படின்னு ஆண்டாள் கூப்பிடுறா. இதில் முன்னாலேயே சொன்னது போல சங்கம் அப்படிங்கிறது சப்த பிரம்மமான ஓம்கார உபாசனையும் சக்கரம் அப்படிங்கிறது அந்த ஓம்காரத்தை உச்சரிக்க வேண்டிய கால அளவையும் குறிக்குது. அதற்கு மேலே பங்கைய கண் அப்படிங்கிறது கண்ணனுடைய கடைக்கண் பார்வை மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்மீக மலர்ச்சியை குறிக்குது. இது போன்று ஹிருதயத்தில் ஞானம்ங்கிற தாமரை மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஜீவனையும் நாமம் பாடி கண்ணனுடைய கண்களில் லயிச்சு கடைத்தேறுவோம் வாரீர் அப்படின்னு ஆண்டாள் கூப்பிடுறா. ஒரு முறை ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு ஹட்டயோகி கிட்ட பேசின்னு இருக்கும்போது அந்த ஹட்டயோகி ரொம்ப பெருமையா, தான் சம்பாதித்த யோக சக்தினால தண்ணீர் மீது கூட நடப்பேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஓ இதற்கெதற்கு இவ்வளவு வருடமா நீங்க ஆன்மீக சக்தியை சம்பாதிக்கணும், ஒரு 10 ரூபா கொடுத்துருந்தா போருமே, அந்த படகுக்காரனே உங்களை கொண்டு போய் விட்டுடுவானே அப்படின்னு சொன்னார். அதே போன்று சாய் பகவானும் இந்த உலகத்தில் அஜானம்ங்கிற சங்கிலியில் கட்டுண்டு இருக்கக்கூடிய ஜீவன் அந்த கட்டிலிருந்து வெளியில் வர 2 வழி இருக்கு அப்படின்னு சொல்கிறார். முதல் வழி அந்த சங்கிலியை விட பெருசாகி அந்த சங்கிலியை உடச்சுண்டு வெளியில் வர்றது, அது ஞான மார்க்கம், சிவோகம் அப்படிங்கிற வழி. அடுத்தது கண்ணா நான் உனக்கு தாசானு தாசன் அப்படின்னு சொல்லி பக்தியில் உருகி சின்னதாக ஆகி வெளியில் வர்றது, அது பக்தி மார்க்கம், தாசோகம்ங்கிற வழி. இப்படிப்பட்ட வழி ரொம்பவும் சுலபம். ஆன்மீக பாதையில் முக்கியமான தடை ஒரு ஜீவனுக்கு அகங்காரம்தான். தாசோகம் அப்படிங்கிற பக்தி பாவத்தில் போகும்போது அந்த அகங்காரம் அப்படிங்கிற தடை தானாகவே விலகி போயிடுறதுனால பக்தி மார்க்கத்தில் பயணிக்கிறவங்களுக்கு ஆன்மீக பாதை ரொம்பவும் சுலபமாக இருக்குது. இப்படி ஆண்டாளும் பகவானும் சேர்ந்து காட்டும் பக்தி மார்க்கத்தில் பிரேமையுடன் பயணித்து முன்னேறுவோம் சாயிராம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின காண் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் சங்கொடு சக்கரம்
மங்கைய கண்ணானை பாடேதோரம் பவாய் பங்கைய கண்ணானை பாடேதோரம்